இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற 10 வயது சிறுவன் உட்பட 6 இலங்கை தமிழர்களை கியூ பிரிவு போலீசார் இன்று தனுஷ்கோடி பகுதியில் கைது செய்தனர். இறுதிக்கட்ட போர் முடிந்த பின்னர் 2013ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் வந்த திரிகோணமலை, யாழ்ப்பாணம் பகுதிகளைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் சிலர் தமிழகத்தில் தங்கியிருந்தனர். அதேபோன்று கடந்த 2017ஆம் ஆண்டு இலங்கை திரிகோணமலை பகுதியில் இருந்து கடல் வழியாக வந்த இலங்கை தமிழர்களும் தங்கியுள்ளனர். இந்நிலையில் தனுஷ்கோடி செல்லும் வழியில் உள்ள கோதண்டராமர் கோவில் கடல் பகுதி அருகே 6 பேர் சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது அங்கு ரோந்து பணிக்கு சென்ற கியூ பிரிவு போலீசாரிடம் பிடிபட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் விசா காலம் முடிந்து நீண்ட நாட்களாக எவ்வித பதிவுமின்றி தமிழ்நாட்டில் தங்கியிருந்தது தெரியவந்தது. மேலும் அந்த 6 பேரில் ஒருவரை தவிர மற்ற அனைவரிடமும் இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உளவு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.